வெல்கம் வைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபெமோரல் ட்ரையாங்கல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தை ரீஜியனில் இங்குவைனல் லிகமெண்ட்டுக்கு அப்புறம் அப்பர் ஒன் தேர்டில் இருக்கக்கூடிய தையில் அப்பர் ஒன் தேர்ட் ஆஃப் த தை. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பேஸை தான் நம்ம ஃபெமோரல் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதோடைய பவுண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மசில் ஒரு லிகமெண்ட், ஓகேவா? சுப்பீரியராக இங்குவைனல் லிகமெண்ட் இருப்பாங்க. இங்குவைனல் லிகமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரையாங்கல் தான் இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கல். அதே போல் லேட்ரலாக பார்த்தோன்னா மீடியல் பார்டர் ஆஃப் சர்டோரியஸ். ஸோ இந்த மசில் தான் சர்டோரியஸ் மசில், சர்டோரியஸ் மசிலுடைய மீடியல் பார்டரும். அதே போல் மீடியலாக பார்த்தோன்னா மீடியல் பார்டர் ஆஃப் அடக்டர் லாங்கஸ். இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், என்ன அப்படின்னா அடக்டர் லாங்கஸுடைய லேட்ரல் பார்டர் அப்படின்னு போல் ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ இப்படி ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, இப்படி தான் ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோடைய மீடியல் பார்டர் தான் ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணுறாங்க. அடக்டர் லாங்கஸுடைய மீடியல் பார்டர், சர்டோரியஸுடைய மீடியல் பார்டர். இது அடக்டர் லாங்கஸுடைய லேட்ரல் பார்டர், அது ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணல, ஓகேவா? இந்த இங்குவைனல் லிகமெண்ட் சுப்பீரியராக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் அப்பெக்ஸ். ரெண்டு மசிலும் வேறு ஒன்று தான் அப்பெக்ஸ். ஸோ இந்த ட்ரையாங்கலுக்கு ரூஃப் அண்டு ஃப்ளோர் இருக்குது. ரூஃப் அப்படின்னா இதோடைய டாப்பில் இருக்குது, ஃப்ளோர் அப்படின்னா இதோடைய பேஸில் இருக்குது. இதோடைய ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்பில் யார் யார் இருப்பா? ஸ்கின்னு, சூப்பர்ஃபிஷியல் ஃபேஸியா, அதுக்குள்ளே டீப் ஃபேஸியா. ஸோ இந்த சூப்பர்ஃபிஷியல் அண்டு டீப் ஃபேஸியாலாம் இருப்பாங்க. இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஸியால் ஒரு நர்வ் ட்ராவல் ஆகும், ஜெனிட்டோ ஃபெமோரல் நர்வ், அதே போல் இலியோ இங்குவைனல் நர்வோடைய பிரான்ச், ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு நர்வ் ட்ராவல் ஆகிறாங்க, ஒரு ஆர்ட்ரி, ஓகேவா? ஃபெமோரல் ஆர்ட்ரி, அதோடைய பிரான்ச்சஸ்லாம் போவாங்க இந்த சூப்பர்ஃபிஷியலில், ஓகேவா? ஜெனிட்டோ ஃபெமோரல் அண்டு இலியோ இங்குவைனல் நர்வ், அதே போல் ஃபெமோரல் ஆர்ட்ரியோடைய பிரான்ச்சஸ் அதெல்லாம் சூப்பீரியராக ட்ராவல் ஆகுறாங்க. அதே போல் வெயினில் பார்த்தோம் அப்படின்னா கிரேட் செஃபாஸ் செஃபானியஸ் வெயின் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அது கூட தேவையில்லை, செஃபினஸ் வெயின் அல்லது செஃபானியஸ் வெயின். ஸோ அது கீழே டீப் ஃபேஸியாக இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இவங்கள்லாம் சேர்ந்து ரூஃப் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃப்ளோர் யார் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அடக்டார் லாங்கஸ் மசிலுடைய மீடியல் பார்டர் இதோடைய பார்டராக இருக்குது. ஸோ இந்த அடக்டார் லாங்கஸ்ட் மசிலும் இதோடைய ஃப்ளோர் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே போல் லேட்ரல் சைடில் சயாஸ் மேஜர் அண்டு இலியாக்கஸ் மசில் இருப்பாங்க, ஓகேவா? இவங்க மீடியலில் இருக்காங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கலுக்கு மீடியலாக இருக்காங்க, கரெக்டாக? இந்த ட்ரையாங்கலுக்கு மீடியலாக அடக்டார் லாங்கஸ்ட் மசில் இருக்குது. ஸோ லேட்ரலாக சயாஸ் மேஜர் அண்டு இலியாக்கஸ் இருப்பாங்க. ஃப்ளோரில் சயாஸ் மேஜர் அண்டு இலியாக்கஸ், இவங்க ரெண்டு பேரும் லேட்ரலாக இருப்பாங்க. மீடியலாக நம்ம பார்த்து ஆல்ரெடி பார்த்த மசில் அடக்டார் லாங்கஸ்டுடைய மீடியல் பார்டர் நமக்கு இதோடைய பார்டர் ஃபார்ம் பண்ணுது. அதே போல் மீதி ரிமைனிங் மசில்ஸ் எல்லாம் இதோடைய ஃப்ளோர் ஃபார்ம் பண்ணுது, ஓகே? இப்போ இந்த ட்ரையாங்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதோடைய மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெமோரல் ஆர்ட்ரி. ஸோ இந்த ஃபெமோரல் ஆர்ட்ரி இதோடைய பேஸில் உள்ள என்ட்ரி ஆகிட்டு அப்பெக்ஸ் வழியாக பேஸ் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கலில் தான் இந்த ஃபெமோரல் ஆர்ட்ரியில் சிக்ஸ் பிரான்ச்சஸ் டீப்பாகவும் சூப்பர்ஃபிஷியலாக கொடுப்பாங்க. அதாவது மூணு சூப்பர்ஃபிஷியல், மூணு டீப், மொத்தம் சிக்ஸ், ஓகேவா? இப்போ ஃபெமோரல் ஆர்ட்ரி இதுக்குள்ளே வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஆர்ட்ரி இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே வெயின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபெமோரல் வெயினும் அதோடைய ட்ரிபியூட்ரிஸும் வருவாங்க, ஓகேவா? அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபெமோரல் சீத். ஸோ ஃபெமோரல் சீத் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சீத் மாதிரி, ஒரு ஃபேஸியா மாதிரி. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபெமோரல் வெசல்ஸை ஒரு 3 to 4 சென்டிமீட்டருக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க அப்டமனுடைய ஃபேஸியாவோட கண்டினியூஷனாக இவங்க இருப்பாங்க, இந்த ஃபெமோரல் சீத். ஸோ அந்த ஃபெமோரல் சீத் வரக்கூடிய அந்த ஃபேஸியா யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஸியா டிரான்ஸ்வெர்சாலிஸ். ஸோ இந்த டிரான்ஸ்வெர்சாலிஸ் அப்டமனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸியா, அந்த ஃபேஸியா நமக்கு ஃபெமோரல் ரீஜனில் கண்டினியூ ஆகிட்டு இங்கே ஒரு சீத்தை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அவங்களும் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அடுத்ததாக நர்வ்ஸ். ஸோ இதில் வரக்கூடிய நர்வ் நேம் மட்டும் பார்த்துருவோம், ஃபெமோரல் நர்வ். அடுத்ததாக பெக்டீனியஸுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ், பெக்டீனியஸ். ஸோ இவங்களும் ஃபெமோரல் நர்வ்லேருந்து டிவைட் ஆகி வரக்கூடிய நர்வ், ஓகேவா? அடுத்ததாக ஃபெமோரல் பிரான்ச், ஜெனிட்டோ ஃபெமோரல் நர்வ்லேருந்து வரக்கூடிய ஃபெமோரல் பிரான்ச். அடுத்ததாக தைக்கு சப்ளை பண்ணக்கூடிய லேட்ரல் குட்டீனியஸ் நர்வ். ஸோ இந்த நர்வ்லாம் நமக்கு இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கிள்களில் ட்ராவல் ஆகி போவாங்க. இவங்க இல்லாமல் நமக்கு டீப் இங்குவைனல் லிம் நோட்ஸ் வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகிப்பாங்க, லிம் நோட்ஸ். ஸோ லிம் நோட்ஸ் அப்படினாலே டீப் ஃபேஸியாக்கும் உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய லிம் நோட்ஸை டீப் இங்குவைனல் லிம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்குவைனா அப்படின்னாலே நமக்கு தையோடைய மீடியல் ரீஜியன். ஸோ இவங்க ஜெனிட்டலில் இருந்தும் அதே போல்
லோவர் லிம்போடைய லிம்பாட்டிக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபெமரல் ட்ரையாங்கிள் பற்றி டீட்டெயிலாக பேசிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாடா.